ஹலோ, எங்களோட ரெசிபிஸ் எல்லாம் பாருங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவரில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் சிக்கன் கொத்து கறி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூ வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே காலிஃப்ளவர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு ஹாட் வாட்டரில் போட்டுட்டோன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி ஏதாவது இருந்தால் வந்துடும். கொத்துக்கறி ஒரு 300 கிராம், இது வந்து சிக்கன், தக்காளி ஒரு 3, கொத்தமல்லி கொஞ்சம், 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய், சோம்பு, சீரகம். இப்போ ஏன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்க்கும். இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போடுறேன், ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன். இப்போ இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். கூடவே மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெதும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. அப்படியே வந்து கொத்தின கறியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் ஊற்றுறேன், காயிலையும் வந்து தண்ணி விடும். இது வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் காரம் குறைச்சலாக இருக்குது, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போடுறேன், உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டோம், அதுலேயும் வந்து கொஞ்சம் ஜூஸ் விட்டுச்சு. இப்போ இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து விடலாம். காலிஃப்ளவர் சிக்கன் கொத்து கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இது நல்ல ஒரு சைட் டிஷ். இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.
நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். வேறு ரெசிபீஸ் பாருங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.